யமுனை ஆற்றில் வெள்ளம் மிதக்கிறது டெல்லி. பிரதமர் பிரான்ஸ் பயணம். போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம். இஸ்ரோ சாதிக்குமா சந்திராயன் நிலவுகளத்தில் இதுவரையிலான சாதனை? நிலவின் தென்துருவத்தில் முதன் முறையாக மனிதர்களின் ஆராய்ச்சிக்கான அசைவுகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இது அது என எகிரிக்கொண்டிருக்கும் இந்திய அரசியல் உளவியல் காலநிலையில் நடிகர் விஜயின் அதிரடி அரசியல் நகர்வுகள். நடுவில் தக்காளியின் சரித்திர விளையாட்டம். டாஸ்மாக் குவார்ட்டருக்கு 10. இதுவும் ஒரு சீரியல் கதை போல் சூடுமேல் சூடு ஏற்றி கொண்டு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் பரபரப்புகளை எல்லாம் அவ்வப்போது அசைத்து ஓரங்கட்டி கொண்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அப்டேட்ஸ். ஜெயலலிதா தனது இறுதி கட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அது ஒன்றுதான் உண்மை. அதன் பிறகு நடந்ததெல்லாம் அந்த அறையில் இருக்கும் 4 சுவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதேபோல் செந்தில் பாலாஜியின் அனுமதிக்கப்பட்டது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். பின்பு இதய அறுவை சிகிச்சை என்றார்கள், ICUவில் இருக்கிறார் என்றார்கள், சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதனை என்றார்கள், இடையில் நீதிமன்ற பரபரப்பு வெயிட்டிங்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு தயாராக புரோட்டோகால் போலீஸில் சிறையில் அறை தயாராவது என எக்கச்சக்க அப்டேட்ஸ். எல்லாம் உண்மையோ பொய்யோ? ஆனால் மக்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இன்று 2 இட்லி சாப்பிட்டார், சட்னியும் எடுத்துக்கொண்டார், நடுநடுவே டம்ளரில் நீரும் அருந்தினார் என்று மட்டும் தான் வெயிலில் வெளியில் யாரும் வந்து பைட் கொடுக்கவில்லை. இதெல்லாம் போக மக்களுக்கும் பல யூடியூப் சேனல்களுக்கும் என்ன சந்தேகம் என்றால், சிலர் செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது உண்மையா என்றும் தெரியவில்லை, அவருக்கு இதய அடைப்பு உண்மையா என்பதும் தெரியவில்லை, அவர் ஐசியுவில் இருக்கிறாரா என்றும் தெரியவில்லை என்று அடுக்கிக் கொண்டே போகும்போது வெடிகுண்டு போட்டது போல் அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை என்றும் உச்சநிலைக்கு போய்கொண்டிருக்கும் நிலையில் 3வது நீதிபதி கார்த்திகேயன் எல்லாம் நியமிக்கப்பட்டு ED க்கு அவரை காவலில் எடுத்து விசாரிக்க உரிமை உண்டு என்றெல்லாம் தீர்ப்பில் கூறும்போது தான் அவர் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளது என நினைக்க தோன்றுகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா? செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் மருத்துவமனைக்குள் அழைத்து செல்லப்பட்டது மட்டும்தான் அனைவரும் கடைசியில் கண்ட காட்சிகள். அதன் பிறகு ஒரு வீடியோவோ ஏன் ஒரு புகைப்படம் கூட இதுவரை அவரை பற்றி வெளிவராதுதான் இப்படிப்பட்ட குழப்பத்திற்கெல்லாம் காரணம். ஜெயலலிதாவுக்கும் இதே நிலை இருந்தபோது கத்தி கூச்சலிட்ட எதிர்கட்சியினர் ஆதரவாளர்கள் இப்போது எங்கே போனார்கள், என்ன வானார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இங்கே உயிருக்கு கேள்வியே இல்லை, உயர் பதவிக்கு மட்டும்தான் என்கின்றனர் சிலர். எத்தனையோ அரசியல் சமூக சூழ்ச்சிகளை அறியாத ஜனங்கள் எப்போதும் பராக் பார்த்து கொண்டுதான் வாழ்ந்து முடிக்க வேண்டும். இது அரசியல் மட்டுமல்ல, தமிழகத்திலும் சாதாரணம்தான். இது போன்ற பரபரப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.